வணக்கம் புதிய செய்திகளுக்காக பழனிசாமி தலைப்புச் செய்திகள் நாடு முழுவதும் நாளொன்றுக்கு பத்து லட்சம் கொரோனா பரிசோதனைகளை மேற்கொள்ள நடவடிக்கை துரித பரிசோதனை மையங்களை தொடங்கி வைத்து பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு தோறும் துரித கொரோனா பரிசோதனை மையங்கள் அமைக்கப்படும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தகவல் மருந்துகள் மருத்துவ சாதனைகளின் உற்பத்தியை மேம்படுத்த நான்கு புதிய திட்டங்கள் மத்திய ரசாயனத்துறை அமைச்சர் சதானந்த கவுடா தொடங்கி வைப்பு பாதுகாப்பு விண்வெளி தொழில்நுட்பங்களில் புதிய கண்டுபிடிப்புகளை அறிமுகப்படுத்தும் போட்டி மறைந்த குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் நினைவாக மத்திய அரசு ஏற்பாடு பதிவுத்துறையின் இணையதளம் மூலம் பொதுமக்களே சொத்து ஆவணங்களை பதிவு செய்ய வசதி தமிழக அரசு அறிவிப்பு மோப்ப நாய்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிப்பதன் மூலம் கொரோனா நோயாளிகளை கண்டறியலாம் ஜெர்மன் ஆராய்ச்சியாளர்கள் தகவல் செய்திகள் நாட்டில் நாளொன்றிற்கு பத்து லட்சம் கொரோனா பரிசோதனைகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் देश தேஷ்கே கரோடோ நாகரிக் கொரோனா வைஸ்விக் மகாமாரி செகதூரி செட் நொய்டா மும்பை கொல்கத்தா ஆகிய நகரங்களில் உயர் திறனுடைய கொரோனா பரிசோதனை மையங்களை காணொலி காட்சி வாயிலாக நேற்று அவர் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் நாட்டில் கடந்த ஜனவரி மாதத்தில் ஒரே ஒரு கொரோனா பரிசோதனை மையம் இருந்த நிலையில் தற்போது நாடு முழுவதும் சுமார் ஆயிரத்தி முன்னூறு கொரோனா பரிசோதனை ஆய்வகங்கள் உள்ளதாக தெரிவித்தார் இவற்றின் மூலம் நாள்தோறும் ஐந்து லட்சத்திற்கு மேற்பட்ட மாதிரிகள் தற்போது பரிசோதனை செய்யப்படுவதாக தெரிவித்த பிரதமர் வரும் நாட்களில் நாளொன்றிற்கு பத்து லட்சத்திற்கு மேற்பட்ட மாதிரிகளை பரிசோதிக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் அத்துடன் நாடு முழுவதும் பதினோராயிரம் கொரோனா சிகிச்சை மையங்கள் தற்போது இருப்பதாக தெரிவித்த பிரதமர் பதினோரு லட்சத்திற்கு மேலான தனிமைப்படுத்தப்பட்டுள்ள படுக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார் தனிநபர் பாதுகாப்பு உபகரணங்கள் உற்பத்தி குறித்து குறிப்பிட்ட அவர் நாள்தோறும் ஐந்து லட்சத்திற்கு மேற்பட்ட பாதுகாப்பு உபகரணங்களை आरती इनूर निर्वन उत्पत्ति से कोरिना अब तीनों जगह टेस्ट की जो उपलब्ध कैपेसिटी है उसमें दस हजार टेस्ट की कैपेसिटी और जुड़ने जा रही है अब इन शहरों में टेस्ट और ज्यादा तेजी से हो सकेंगे இதனிடையே தொற்றை விரைவில் கண்டறிந்து அதற்குரிய சிகிச்சையை அளிக்கவும் இந்த நவீன மையங்கள் உதவும் என்பதுடன் தொற்று பரவலை கட்டுப்படுத்த முடியும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது நொய்டாவில் உள்ள தேசிய புற்றுநோய் தடுப்பு மற்றும் ஆராய்ச்சிக் கழகம் மும்பையில் உள்ள தேசிய சுகாதார இனப்பெருக்க ஆராய்ச்சிக் கழகம் கொல்கத்தாவில் உள்ள காலரா மற்றும் குடல் நோய் ஆராய்ச்சிக் கழகம் ஆகியவற்றில் இந்த பரிசோதனை மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன கொரோனா தொற்று பரிசோதனை மட்டுமல்லாது பிற நோய்களுக்கான பரிசோதனைகள் மேற்கொள்ள வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது கொரோனா தொற்றுக்கு பிறகு காமாலை ஹெச்ஐவி காசநோய் டெங்கு போன்ற நோய்களுக்கான பரிசோதனைகளையும் இப்பரிசோதனை மையங்களில் மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் நாடு சந்தித்து வரும் சவால்களை போக்கும் வகையில் உலகின் மிகப்பெரிய ஆன்லைன் ஹேக்கத்தான் எனப்படும் கனிப்பொறி தொடர் நிகழ்வு போட்டியை பிரதமர் நரேந்திர மோடி ஆகஸ்ட் மாதம் முதல் தேதியன்று காரணி காட்சி மூலம் தொடங்கி வைக்க உள்ளதாக மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்துள்ளார் இதற்கு முன் நடைபெற்ற ஆன்லைன் ஹேக்கத்தான் நிகழ்வுகளால் ஏற்பட்ட பயன்கள் குறித்து மத்திய அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நேற்று ஆய்வு மேற்கொண்டார் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர் மத்திய மனிதவள மேம்பாட்டுத் துறையுடன் இணைந்து அகில இந்திய தொழில்நுட்ப கவுன்சில் இந்த கணிப்பொறி தொடர் நிகழ்வை நடத்தவிருப்பதாக தெரிவித்தார் ஆகஸ்ட் ஒன்று முதல் மூன்றாம் தேதி வரை இந்த நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது ஆன்லைன் தொழில்நுட்பத்தில் உள்ள சவால்களை போக்கும் வகையில் தொழில்நுட்ப கல்வி மாணவர்களின் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு இடையிலான போட்டியாக இந்த நிகழ்ச்சி நடத்தப்படவுள்ளது இந்த ஆன்லைன் ஏக்கத்தான் போட்டி நிகழ்ச்சி தொழில்நுட்ப மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு என்றும் அரசு துறை மற்றும் தனியார் துறை நிறுவனங்களில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் பல புதிய கண்டுபிடிப்புகளை அறிமுகப்படுத்த இதை ஒரு வாய்ப்பாக அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் அப்போது குறிப்பிட்டார் இந்த ஆண்டிற்கான போட்டியில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்கவிருப்பதாகவும் முப்பத்தி ஏழு மத்திய அரசுத்துறை நிறுவனங்கள் பதினேழு மாநில அரசுத்துறை நிறுவனங்கள் மற்றும் இருபது தொழில்நுட்ப நிறுவனங்களில் நிலவும் இருநூற்று நாற்பத்தி மூன்று தொழில்நுட்ப சவால்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலம் தீர்வு காணப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் துரித கொரோனா பரிசோதனை மையங்களை ஏற்படுத்த திட்டமிட்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் பிரதமர் நேற்று காரணி காட்சி மூலம் மூன்று துரித கொரோனா பரிசோதனை மையங்களை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய மத்திய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் பிரதமர் தொடங்கி வைத்துள்ள இந்த துரித பரிசோதனை மையங்கள் மூலம் நானூற்றுக்கு பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட கொரோனா பரிசோதனைகளை மேற்கொள்ள முடியும் என்று தெரிவித்தாா் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் நாடு முழுவதும் முழு வீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கடந்த ஆறு மாதத்திற்கு முன்பு புனேயில் ஒரே ஒரு பரிசோதனை மையத்துடன் தொடங்கப்பட்ட கொரோனா பரிசோதனைகள் தற்போது நாடு முழுவதும் ஆயிரத்தி முன்னூறு பரிசோதனை மையங்கள் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் இதில் தொன்னூற்றி ஏழு சதவீத மையங்கள் மக்கள் எளிதாக அணுகும் வகையில் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் துரித பரிசோதனை மையங்களை ஏற்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் இப்பரிசோதனை முடிவுகளை துரிதமாக பெறுவதற்கும் சிகிச்சை தொழில்நுட்பங்கள் தொடர்பான ஆலோசனைகளை வழங்குவதற்கும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் இருபத்தி நான்கு மையங்களை அமைத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் தில்லியில் வேகமாக பரவி வந்த கொரோனா தொற்று தற்போது கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டிருப்பதாகவும் கொரோனா பரிசோதனைகளை மூன்று மடங்கு அதிகரிக்கப்பட்டு நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் அப்போது குறிப்பிட்டார் உள்நாட்டில் மருந்துகள் மற்றும் மருத்துவ சாதனங்களின் உற்பத்தியை மேம்படுத்தும் நான்கு புதிய திட்டங்களை மத்திய ரசாகர மற்றும் உரத்துறை அமைச்சர் சதானந்த கவுடா நேற்று தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் இந்தியாவை மருந்தியல் துறையில் சுயசார்புடைய நாடாக மாற்றுவதற்கு இந்த திட்டங்கள் உதவும் என்று தெரிவித்தார் மொத்த மருந்துகள் மற்றும் மருத்துவ சாதன பூங்காக்களுக்கு தலா இரண்டு திட்டங்கள் என்ற அடிப்படையில் மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருப்பதாகவும் அனைத்து மாநிலங்கள் மற்றும் தொழில் நிறுவனங்கள் இந்த திட்டங்களில் பங்கேற்க வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்தார் உலக இந்தியா உலகின் மருந்தகமாக குறிப்பிடப்படும் நிலையில் குறிப்பாக கொரோனா தொற்று காலத்தில் இந்த கூற்று உண்மை என நிரூபிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் உயிர்காக்கும் மருந்துகளை இந்தியா தொடர்ந்து தேவைப்படும் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதாகவும் உள்நாட்டிலேயே மருந்து மற்றும் மருத்துவ சாதனங்களின் உற்பத்தியை அதிகரிக்க புதிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் சதானந்த கவுடா தெரிவித்தார் நிகழ்ச்சியில் பேசிய நிதி ஆயோக் தலைமை நிர்வாக அதிகாரி அமிதாப் காந்த் இந்த புதிய திட்டங்கள் மூலம் மருந்துகள் மற்றும் மருத்துவ சாதனங்களில் உலகளாவிய தேவையை பூர்த்தி செய்யும் அளவுக்கு இந்திய மருந்தியல் துறை வலுப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் மறைந்த குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பி ஜே அப்துல்கலாம் நினைவாக பாதுகாப்பு மற்றும் விண்வெளித் துறையில் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் போட்டி ஒன்றை மத்திய அரசு தொடங்கியுள்ளது மத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் சார்பில் காணும் துணிச்சல் என்ற தலைப்பிலான இந்த போட்டிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இதனை அறிவித்தார் மறைந்த அப்துல் கலாமின் ஐந்தாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு இந்த போட்டி அறிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ள தற்பார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை மற்றும் விண்வெளி ஆராய்ச்சித்துறை தனிநபர்கள் மற்றும் புதிய தொழில் நிறுவனங்கள் சார்பில் புதிய கண்டுபிடிப்புகளை அறிமுகப்படுத்தும் வகையில் இந்த போட்டி அமைக்கப்பட்டுள்ளது அங்கீகரிக்கப்படும் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு பத்து லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையும் தனிநபருக்கு ஐந்து லட்சம் ரூபாயும் பரிசுத் வழங்கப்பட உள்ளது உலகளவில் நுண்ணுயிர்கள் எதிர்ப்பு தொடர்பான ஆராய்ச்சியில் இந்தியாவும் பிரிட்டனும் இணைந்து ஈடுபட உள்ளன இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கும் இடையே ஏற்கனவே மருத்துவ ஆராய்ச்சி தொடர்பான ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தப்பட்டு ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இந்த ஆராய்ச்சிகளின் வரிசையில் மேலும் ஐந்து புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளன சுமார் எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படவிருக்கும் இந்த ஆராய்ச்சியின் மூலம் நுண்ணுயிர்களுக்கு எதிரான மருந்து கண்டுபிடிப்பில் முன்னேற்றங்கள் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கான அறிவிப்பை தெற்காசிய மற்றும் காமன்வெல்த் நாடுகளுக்கான பிரிட்டன் அமைச்சர் டாரிக் அகமது அறிவித்துள்ளார் இது தொடர்பாக நடைபெறும் காணொலி மாநாட்டிலும் அவர் இன்று பங்கேற்கவிருக்கிறார் நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து ஒன்பது லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் குணமடைந்துள்ளனர் இறப்பு சதவீதம் இரண்டு புள்ளி இரண்டு எட்டு சதவீதமாக குறைந்துள்ளது மேலும் ஒரு பேர் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் ஒட்டுமொத்த பாதிப்பு பதினான்கு இலட்சத்தி முப்பத்தி ஐந்து ஆயிரத்தி நானூற்று ஐம்பத்தி மூன்றாக உயர்ந்துள்ளது தமிழகத்தில் நேற்று மேலும் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று மூன்று பேர் கொரோனா தொற்று கண்டறியப்பட்டதன் மூலம் மாநிலத்தில் பாதிக்கப்பட்டுள்ளோரின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்தி இருபதாயிரத்தி எழுநூற்று பதினாறாக அதிகரித்துள்ளது சென்னையில் மட்டும் ஆயிரத்தி நூற்று முப்பத்தி எட்டு பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது இதுகுறித்து மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் ஐந்தாயிரத்தி எழுநூற்று இருபத்தி மூன்று பேர் குணமடைந்ததன் மூலம் ஒட்டுமொத்தமாக ஒரு லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஒன்பது பேர் குணமடைந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது இதற்கிடையில் சிகிச்சை பலனின்றி மேலும் எழுபத்தி ஏழு பேர் உயிரிழந்ததன் மூலம் அதன் எண்ணிக்கை மூன்றாயிரத்தி ஐநூற்று எழுபத்தி ஒன்றாக உயர்ந்துள்ளது தற்போது ஐம்பத்தி நான்காயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்று ஆறு பேர் சிகிச்சை பெற்று வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்தியாவில் ஒட்டுமொத்த பாதிப்பு பதினான்கு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூன்றாக அதிகரித்துள்ளது புதிதாக எழுநூற்றி எட்டு பேர் உயிரிழந்திருப்பதால் ஒட்டுமொத்த உயிரிழப்பு முப்பத்தி இரண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்றாக அதிகரித்துள்ளது குணமடைந்தோர் மொத்த எண்ணிக்கை ஒன்பது லட்சத்தை தாண்டியுள்ளது இறப்பு விகிதம் இரண்டு புள்ளி இரண்டு எட்டு சதவீதமாக குறைந்துள்ளது அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் மூன்று லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரத்தி எழுநூற்று தொன்னூற்று ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பதிமூன்றாயிரத்தி அறுநூற்று ஐம்பத்தி ஆறு பேர் உயிரிழந்தனர் இரண்டு லட்சத்தி பதிமூன்று ஆயிரத்தி இருநூற்று முப்பத்தி எட்டு பேர் குணமடைந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி அறுநூற்று ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் மூன்றாயிரத்தி எண்ணூற்று இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்தனர் ஒரு லட்சத்தி பதினான்காயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி ஐந்து பேர் குணமடைந்துள்ளனர் கர்நாடகாவில் தொன்னூற்று ஆறாயிரத்தி நூற்று நாற்பத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ள

ஒட்டுமொத்தமாக ஒன்பது லட்சத்தி பதினேழாயிரத்தி ஐநூற்று அறுபத்தி எட்டு பேர் குணமடைந்துள்ளனர் இதன் மூலம் இந்தியாவில் குணமடைந்தவர்களின் விகிதம் அறுபத்தி மூன்று புள்ளி ஒன்பது இரண்டு சதவீதமாக அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது உலக அளவில் ஒரு கோடியே அறுபத்தி ஆறு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் ஒரு கோடியே இரண்டு லட்சத்தி பதினேழாயிரத்தி முன்னூற்று பதினோரு பேர் குணமடைந்துள்ளனர் அமெரிக்காவில் ஒட்டுமொத்த பாதிப்பு நாற்பத்தி நான்கு லட்சத்தி முப்பத்தி ஒரு ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி இரண்டாக உயர்ந்துள்ளது உயிரிழந்தோரின் எண்ணிக்கை ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி நானூற்று பதினாறாகவும் குணமடைந்தோர் எண்ணிக்கை இருபத்தி ஒரு லட்சத்தி முப்பத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்று எண்பத்தி இரண்டாகவும் உயர்ந்துள்ளது பிரேசிலில் ஒட்டுமொத்த பாதிப்பு இருபத்தி நான்கு லட்சத்தி நாற்பத்தி மூன்றாயிரத்தி நானூற்று எண்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் எண்பத்தி ஏழாயிரத்தி அறுநூற்று எழுபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் பதினாறு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி அறுநூற்று அறுபத்தி ஏழு பேர் குணமடைந்துள்ளனர் ரஷ்யாவில் எட்டு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி நூற்று இருபது பேரும் தென்னாப்பிரிக்காவில் நான்கு லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரம் பேரும் பாதிப்புக்கு உள்ளாகி உள்ளனர் மெக்சிகோ ஸ்பெயின் ஆகிய நாடுகளில் மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிப்புக்கு உள்ளாகி உள்ளனர் பாகிஸ்தானின் லாகூர் நகரில் பிரசித்தி பெற்ற குருத்வாராவை மசூதியாக மாற்றும் முயற்சிக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது பாகிஸ்தானின் லாகூர் நகரில் நலாகா என்ற கிடத்தில் பிரசித்தி பெற்ற சைதி அஸ்தான் என்ற குருத்வாரா உள்ளது சீக்கியர்களின் புனித இடமாக கருதப்படும் இந்த குருத்வாராவிற்கு அருகில் மசூதி ஒன்றும் உள்ளது ஆனால் இந்த குருத்வாரா அமைந்துள்ள பகுதி மசூதிக்கு சொந்தமான இடம் என்றும் அந்த குருத்வாராவை மசூதியாக மாற்றும் முயற்சிகளை பாகிஸ்தான் அரசு மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஆனால் இந்த முயற்சிக்கு இந்தியா சார்பில் கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள மத்திய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவஸ்தவா சம்பந்தப்பட்ட குருத்வாரா சீக்கியர்களின் புனிதத்தனமாக நெடுங்காலமாக வழிபாடு நடத்தப்பட்டு வருவதாகவும் இதனை மசூதியாக மாற்ற முயற்சிகள் மேற்கொள்ளக்கூடாது என்றும் வலியுறுத்தினார் இது தொடர்பாக பாகிஸ்தான் அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்தியா பங்களாதேஷ் இடையே அண்டை நாட்டு உறவுகள் மற்ற நாடுகளுக்கு முன் உதாரணமாக திகழ்கிறது என்று வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளாா் கொரோனா பரவல் காலத்தில் ஏற்பட்டுள்ள சங்கடமான சூழ்நிலையில் அதை எதிர்கொள்ளும் வகையில் பங்களாதேஷிற்கு இந்தியா ஒத்துழைப்பு வழங்கி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் பங்களாதேஷிற்கு இந்தியா சார்பில் பத்து டீசல் ரயில் என்ஜின்களை காணொலி காட்சி வாயிலாக அவர் நேற்று வழங்கினார் அப்போது பேசிய அவர் இரு நாடுகளுக்கு இடையே சரக்கு ரயில் போக்குவரத்து தொடங்கப்பட்டதன் மூலம் இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகத்திற்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் என்று மகிழ்ச்சி தெரிவித்தார் பங்களாதேஷ் நாட்டுடன் அண்டை நாட்டு உறவு கொள்கைக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் வெளியுறவு அமைச்சகமும் ரயில்வே அமைச்சகமும் இணைந்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்தார் இந்தியா பங்களாதேஷ் இடையே தற்போது நான்கு முக்கிய ரயில் இணைப்புகள் உள்ளன கொல்கத்தா குல்னா இடையே இயங்கும் பந்தன் எக்ஸ்பிரஸ் கொல்கத்தா டாக்கா இடையே இயங்கும் மைத்ரி எக்ஸ்பிரஸ் ஆகிய பயணிகள் ரயில்கள் இரு நாடுகளுக்கு இடையே இயக்கப்படுகிறது கொரோனா தொற்று காரணமாக இந்த ரயில் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது இந்தியா பங்களாதேஷ் இடையே மொத்தம் பதினேழு ரயில் திட்டங்கள் இரண்டு புள்ளி நான்கு நான்கு பில்லியன் டாலர் கடனுதவியில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஒரு சதவீத வட்டியில் இருபது ஆண்டுகள் செலுத்தக்கூடிய வகையில் இந்த கடனுதவியை பங்களாதேஷிற்கு இந்தியா வழங்கி வருகிறது பங்களாதேஷுக்கு அகலப்பாதையில் இயங்கும் பத்து டீசல் ரயில் எஞ்சினுகளை இந்தியா வழங்கியுள்ளது ரயில் எஞ்சின்களை ஒப்படைக்கும் நிகழ்ச்சி மேற்கு வங்கத்தின் ஜிஇடிஇ ரயில் நிலையத்தில் நேற்று நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் பங்களாதேஷ் வெளியுறவு அமைச்சர் அப்துல் மோமன் பங்களாதேஷ் ரயில்வே அமைச்சர் முகமத் நூருல் ஆகியோர் காணொலி காட்சி மூலம் கலந்து கொண்டனா் பிரான்ஸ் நாட்டிலிருந்து ஐந்து ரஃபேல் போர் விமானங்கள் நாளை அரியானாவில் உள்ள இந்திய விமானப்படை தளத்திற்கு வந்தடைகிறது இந்த விமானங்கள் பிரான்சிலிருந்து நேற்று புறப்பட்டு வழியில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் தரையிறங்கி நிறுத்தப்படுகிறது பின்னர் எரிபொருள் நிரப்பப்பட்டு மீண்டும் அங்கிருந்து புறப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டின் நிறுவனத்திடம் ஐம்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் முப்பத்தி ஆறு விமானங்களை கொள்முதல் செய்ய இந்தியா ஒப்பந்தம் மேற்கொண்டிருந்தது இதில் முதலாவது விமானத்தை கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இந்தியாவுடன் பிரான்ஸ் ஒப்படைத்தது இந்த ரஃபேல் போர் விமானத்தை இயக்கும் வகையில் இந்திய விமானப்படையைச் சேர்ந்த பனிரெண்டு விமானிகளுக்கும் தொழில்நுட்ப பணியாளர்களுக்கும் முழு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது முன்னதாக இந்த விமானங்களை பிரான்சிலிருந்து புறப்படுவதற்கு முன்பாக இந்திய விமானிகளிடம் பிரான்ஸ் நாட்டுக்கான இந்திய தூதர் ஜாவேத் அஷ்ரப் உரையாடினார் அப்போது பாதுகாப்பாக பயணம் மேற்கொள்வதற்கு அவர் வாழ்த்து தெரிவித்தார் இந்த போர் விமானங்கள் இந்திய விமானப்படைக்கு வலுச்சேர்க்கும் என்று இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கிடையே உரிய நேரத்தில் விமானங்களை ஒப்படைத்ததற்காக பிரான்ஸ் நாட்டு அரசிற்கும் ரசால்ட் நிறுவனத்திற்கும் இந்திய தூதர் நன்றி தெரிவித்துள்ளார் பிரான்ஸ் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் உள்ள மரிக்நாக் விமானப்படை தளத்திலிருந்து அவர் கொடியசித்து விமானம் புறப்படுவதை இந்திய தூதர் ஜாவித் அஷ்ரப் தொடங்கி வைத்தார் பீகாரின் பதினோரு மாவட்டங்களில் வெள்ள பாதிப்பு தொடர்கிறது இதனால் இருபத்தி நான்கு லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் மீட்புப் பணியில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவின் பதினேழு குழுக்களும் மாநில பேரிடர் மீட்புக் குழுவின் எட்டு குழுக்களும் ஈடுபட்டுள்ளனர் கிழக்கு சம்பிரான் மாவட்டம் கோபாரி கிராமத்தில் வெள்ளத்தில் சிக்கிய நெறிமாத கர்ப்பிணி பெண் ஒருவரை தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் படகு மூலம் மீட்டனர் பீகாரில் வெள்ளம் பாதிக்கப்பட்ட கோபால்கஞ்ச் தர்பங்கா மோதிக்காரி ஆகிய பகுதிகளில் விமானப்படை விமானங்கள் உணவுப் பொட்டலங்களை வழங்கி வருகின்றன வெள்ளம் பாதித்த பகுதியிலிருந்து இதுவரை ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் பேர் மீட்கப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பல்வேறு இடங்களில் மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன பார்பிட்டா மாவட்டத்தில் உள்ள திகர்பம் சந்தைப் பகுதியில் வெள்ளத்தில் சிக்கிய கிராமத்தினர் மற்றும் விலங்குகளை தேசிய பேரிடர் மேலாண்மை மீட்புப் படை பாதுகாப்பாக மீட்டது வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை தொன்னூற்று ஆறாக உயர்ந்துள்ளது என்றும் நடப்பாண்டில் மட்டும் நான்காவது முறையாக அசாம் மாநிலத்தில் பல்வேறு மாவட்டங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் கூறியுள்ளது பிரம்மபுத்திரா உள்ளிட்ட ஆறுகளில் நீர்மட்டம் உயர்ந்ததால் இரண்டாயிரத்தி ஐநூற்று நாற்பத்தி மூன்று கிராமங்கள் வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ளன ஒரு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரம் ஹெக்டேர் பயிர் நிலங்கள் சேதமடைந்துள்ளன பாதிக்கப்பட்டுள்ள ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தொன்னூற்று ஆறு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது தர்பங்கா முசாபர்பூர் கோபால்கஞ்ச் சுபால் மேற்கு சம்பராத் ஆகிய மாவட்டங்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன பாதிக்கப்பட்ட இடங்களில் இந்திய விமானப்படையின் மூன்று ஹெலிகாப்டர்கள் உணவுப் பட்டலங்களை விநியோகித்து வருகின்றன இந்த வெள்ளத்தினால் அசாமில் இருபத்தி நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் கொரோனா தடுப்பூசி கோவாக்சினை மனிதர்களிடம் பரிசோதிக்கும் நடவடிக்கைகள் ஒடிசா மாநிலத்தில் தொடங்கியது கொரோனாவை ஒழிக்க உலகம் முழுவதும் பல நாடுகள் தடுப்பூசிகளை உருவாக்கி வருகின்றன இந்நிலையில் இந்தியாவில் உள்ள பாரத் பயோடெக் நிறுவனம் கோவாக்சின் என்ற தடுப்பூசியை கண்டுபிடித்தது இந்த மருதை மனிதர்களிடம் பரிசோதிக்கும் நடவடிக்கைகள் ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் உள்ள மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக மற்றும் எம் மருத்துவமனையில் நேற்று தொடங்கியது இந்த சோதனையில் கலந்து கொள்ள பலர் முன்வந்ததாகவும் இந்த பரிசோதனையை மேற்கொள்ளும் மருத்துவமனையின் மூத்த மருத்துவர் தெரிவித்தார் கோவாக்சின் தடுப்பூசியை மனிதர்களிடம் பரிசோதிக்க நாடு முழுவதும் பனிரெண்டு மருத்துவமனைகளில் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தேர்வு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது மருத்துவ படிப்பிற்கான அகில இந்திய ஒதுக்கீட்டில் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு வழங்கும் வகையில் மூன்று மாதத்திற்குள் முடிவெடுக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழக அரசு மற்றும் பல்வேறு அரசியல் கட்சிகள் இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணை நேற்று நடைபெற்றது தலைமை நீதிபதி ஏ பி ஷாஹி மற்றும் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த மனு குறித்து விசாரணையை மேற்கொண்டது அப்போது மாணவர்களின் குறைந்தபட்ச தகுதியை மத்திய அரசும் இந்திய மருத்துவ குழுமமும் தீர்மானிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டனர் இடஒதுக்கீடு குறித்து உச்சநீதிமன்றம் தான் முடிவெடுக்க வேண்டும் என்ற இந்திய மருத்துவ குழுமத்தின் வாதத்தை ஏற்க முடியாது என்று கூறிய நீதிபதிகள் மருத்துவ கவுன்சில் விதிகளில் மாநில இடஒதுக்கீடு பின்பற்றக்கூடாது என்று எந்த விதிகளும் இல்லை என்று தெரிவித்தனர் அகில இந்திய ஒதுக்கீட்டில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு அளிப்பது குறித்து விரைந்து சட்டம் இயற்ற வேண்டும் என்றும் அது தொடர்பாக குழு அமைக்கப்பட வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர் இவ்வழக்கில் மத்திய அரசு தாக்கல் செய்த பதில் மனுவில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டால் இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது தமிழகத்தில் நியாய விலைக் கடைகள் மூலம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு விலகிலா முகக்கவசம் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேற்று தொடங்கி வைத்தார் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இத்திட்டத்தை தொடங்கி வைக்கும் விதமாக ஐந்து நபர்களுக்கு அவர் முகக்கவசங்களை வழங்கினாா் வருவாய் மற்றும் பேரிடர் துறை சார்பில் முதற்கட்டமாக பெருநகரம் சென்னை மாநகராட்சி தவிர பேரூராட்சிகள் நகராட்சிகள் மற்றும் மாநகராட்சி பகுதிகளில் வசிக்கும் அறுபத்தி ஒன்பது லட்சத்து ஒன்பதாயிரம் குடும்பங்களுக்கு நான்கு கோடியே நாற்பத்தி நான்கு லட்சம் முகக்கவசங்கள் வழங்கப்பட உள்ளன தமிழகத்தில் சென்னை உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களிலும் கொரோனா தொற்று பரவல் அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு குடும்ப அட்டைகளில் இடம்பெற்றுள்ள ஒவ்வொருவருக்கும் தலா இரண்டு முகக்கவசங்கள் வழங்கப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே அறிவித்திருந்தாா் மாநிலத்தில் உள்ள இரண்டு கோடியே எட்டாயிரம் குடும்ப அட்டைதாரர்களில் ஆறு கோடியே எழுபத்தி நான்கு லட்சம் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் தலா இரண்டு விலையில்லா தரமான மறு பயன்பாட்டு முகக்கவசங்கள் அரசு சார்பில் வழங்கப்பட உள்ளன அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி முதல் விலையில்லா முகக்கவசங்கள் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது பதிவுத்துறையின் இணையதளம் வழியாக பொதுமக்களே சொத்து பதிவு ஆவணங்களை உருவாக்கலாம் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது இதுகுறித்து பதிவுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் பதிவுத்துறையின் என்ற இரகதளத்தில் பொதுமக்கள் உள்நுழைவை ஏற்படுத்தி கடவுச்சொல்லை உருவாக்க வேண்டும் அதன் பின் ஆவணம் உருவாக்கும் பிரிவை தேர்வு செய்ய வேண்டும் எனவும் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் தகவல்களை பதிவு செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சொத்தை விற்பவர் அந்த சொத்து வாங்கிய ஆவண விவரங்கள் பெயர் தந்தை பெயர் முகவரி போன்ற விவரங்களை உள்ளீடு செய்ய வேண்டும் எனவும் இதேபோல் சொத்து எழுதி பெறுபவரும் தனது முழு விவரங்களை பதிவு செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சொத்து விபரத்தின் கீழ் சர்வேயின் நான்கு எல்லைகளின் விபரம் நிலத்தின் அளவு பட்டாயின் கைமாறும் தொகை ஆகியவற்றை பதிவு செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து விவரங்களையும் பதிவு செய்த பின் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களையும் இணையதளம் வழியாக செலுத்தலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் முப்பது இளைஞர்கள் பசுமைக்குழு அமைத்து கடந்த ஒராண்டில் முப்பதாயிரம் மரக்கன்றுகளை நட்டுள்ளனர் ஓசூரில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் பணியாற்றும் முப்பது இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து பசுமைக்குழுவை அமைத்தனர் தங்களின் பங்களிப்பு தொகையுடன் மரக்கன்றுகளை வழங்கி ஓசூர் பகுதியில் கடந்த ஓராண்டாக நட்டு வருகின்றனர் ஆலமரம் நாவல் வேப்பம் பூவரசம் தேக்கு பனை உள்ளிட்ட நீண்டகால பலன் தரும் மரக்கன்றுகளை வழங்கி இவர்கள் நட்டு வருகின்றனர் ஓசூரை பசுமை மண்டலமாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கில் ஓசூர் தேன்கனிக்கோட்டை தளி உள்ளிட்ட பகுதிகளில் வீடுகள் வீதிகள் சாலைகள் ஏரிகள் ஆகிய இடங்களில் மரக்கன்றுகளை நடுகின்றனர் கடந்த ஓராண்டில் இந்த பசுமைக்குழு குழு முப்பதாயிரம் மரக்கன்றுகளை நட்டு பராமரித்து வருவதை அப்பகுதி மக்கள் பாராட்டியுள்ளனர் மோப்ப நாய்களுக்கு சில நாட்கள் பயிற்சி அளித்தால் கொரோனா பாதிப்பு நோயாளிகளை அடையாளம் காண பயன்படுத்தலாம் என ஜெர்மன் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தின் ஆய்வில் தெரியவந்துள்ளது ஜெர்மன் ராணுவத்தில் உள்ள எட்டு மோப்ப நாய்களுக்கு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தில் ஒரு வார கால சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டது இதில் ஆரோக்கியமான நபர்கள் மற்றும் கொரோனா பாதிப்புக்குள்ளானவர்கள் ஆயிரம் பேரின் உமிழ்நீர் மோப்பம் பிடிக்கும் பயிற்சி அளிக்கப்பட்டது இதில் கொரோனா பாதிப்பு உள்ளான தொன்னூற்று நான்கு சதவீதம் பேரை மோப்ப நாய்கள் துல்லியமாக அடையாளம் கண்டன இதுகுறித்து ஜெர்மன் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகையில் கொரோனா பாதிப்பு நபர்களின் உடலில் வளர்ச்சிதை மற்றும் முற்றிலும் மாறிவிடுகிறது இதனால் ஏற்படும் குறிப்பிட்ட வாசனையை மோப்ப நாய்கள் அடையாளம் காண்கின்றன என்றனர் மனிதர்களை விட நாய்களுக்கு மோப்ப சக்தி ஆயிர மடங்கு அதிகம் என்பதால் இது சாத்தியமாகிறது என அவர்கள் குறிப்பிட்டனர் நாய்களுக்கு ஒரு வாரம் சிறப்பு பயிற்சி அளித்தால் கொரோனா நோயாளிகளை அடையாளம் காண விமான நிலையங்கள் எல்லைப் பகுதிகள் ஆகியவற்றில் ஈடுபடுத்தலாம் என்று இந்த ஆய்வை மேற்கொண்ட ஜெர்மன் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர் இனி நாளிதழ்களில் இன்று ஆன்லைன் வகுப்பு வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட அவகாசம் தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்றது சென்னை உயர்நீதிமன்றம் தினத்தந்தி சென்னை பல்கலைக்கழகத்தில் தொலைதூர கல்விக்கான மாணவர் சேர்க்கை தொடக்கம் தினமணி தங்கம் விலை வரலாறு காணாத அளவுக்கு உயர்வு ஒரு சவரன் தங்கத்தின் விலை நாற்பதாயிரத்தை தாண்டியது தினமலர் ஜிஎஸ்டி இழப்பீட்டு தொகையாக தமிழக அரசுக்கு பனிரெண்டாயிரத்தி ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு மத்திய அரசு அறிவிப்பு தினகரன் மேட்டூர் அணையில் உரிய நேரத்தில் தண்ணீர் திறப்பு எதிரொலி காவிரி டெல்டா மாவட்டங்களில் இலக்கை மிஞ்சும் அளவுக்கு நெல் சாகுபடி தி திசை மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாடு முழுவதும் நாளொன்றுக்கு பத்து லட்சம் கொரோனா பரிசோதனைகளை மேற்கொள்ள நடவடிக்கை துரித பரிசோதனை மையங்கள் தொடங்கி வைத்து பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு மாவட்டம் தோறும் துரித கொரோனா பரிசோதனை மையங்கள் அமைக்கப்படும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தகவல் மருந்துகள் மருத்துவ சாதனைகளின் உற்பத்தியை மேம்படுத்த நான்கு புதிய திட்டங்கள் மத்திய ரசாயனத்துறை அமைச்சர் சதானந்த கவுடா தொடங்கி வைப்பு பாதுகாப்பு விண்வெளி தொழில்நுட்பங்களில் புதிய கண்டுபிடிப்புகளை அறிமுகப்படுத்தும் போட்டி மறைந்த குடியரசுத் தலைவர் கலாமின் நினைவாக மத்திய அரசு ஏற்பாடு பதிவுத்துறை இணையதளம் மூலம் பொதுமக்களே சொத்து ஆவணங்களை பதிவு செய்ய வசதி தமிழக அரசு அறிவிப்பு மோப்ப நாய்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிப்பதன் மூலம் கொரோனா நோயாளிகளை கண்டறியலாம் ஜெர்மன் ஆராய்ச்சியாளர்கள் தகவல் பொதிகை செய்திகளை யூடியூப்பில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம் நீண்ட செய்தி செய்தியறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் காலை பதினோரு மணிக்கு வணக்கம்